வணக்கம் மாணவர்களே இன்று நாம் இருபதாம் நூற்றாண்டில் இலங்கை நவீன ஓவியக் கலைத்துறையில் முன்னோடியாகச் செயற்பட்ட தமிழ் ஓவியக் கலைஞரான கே கனகசபாபதி அவர்களைப் பற்றி பார்க்கப் போகின்றோம் தமிழ் ஓவியக் கலைஞர் என்ற வகையில் சற்று அதிகமாக அவரைப் பற்றி அறிந்து கொள்வது மாணவர்களாகிய உங்களுக்கு மிக முக்கியமாகும் சரி மாணவர்களே பாடத்துக்கு செல்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜாழ்பாணத்தில் உள்ள உரும்புராய் என்ற இடத்தில் பிறந்த அவர்கள் உரும்புராய் இந்து கல்லூரியிலே சித்திர ஆசிரியர் அம்பிகை பாகன் என்பவரிடம் தனது ஆரம்பகால சித்திர கல்வியை பயின்றார் இளமை காலத்தில் புகைப்படங்களை பார்த்து வரைவதில் அதிக ஆர்வமுடையராய் காணப்பட்டார் பிற்காலத்தில் ஆசிரியர் கலாசாலையில் சித்திரக்கலை பயின்றார் அக்காலத்திலே பிரபலமாக இருந்த ஓவியரும் ஓவிய ஆசிரியருமான எஸ் ஆர் கனகசபை அவர்கள் கோப்பாய் ஆசிரிய கலாசாலையில் வின்சர் ஆர்ட் கிளப் அல்லது வின்சர் ஓவியக் கழகம் என்ற பெயரில் ஒரு ஓவியக் கழகத்தை ஆரம்பித்து சித்திர ஆசிரியர்கள் அல்லது ஓவியம் பயில விரும்புவர்களுக்கான ஒரு பயிற்சி வகுப்பினை ஆரம்பித்தார் அதில் நமது ஓவிய கலைஞர் கே கெனகசபாபதியும் இணைந்து ஓவியத்துறையில் முறையான பயிற்சியை பெற்றார் அதனைத் தொடர்ந்து கொழும்பு தொழில்நுட்ப கல்லூரியிலே இணைந்து கலை பயின்றார் அதன் பின்னர் பெலாலி ஆசிரிய கலாசாலையில் சித்திரக்கலை விரிவுரையாளராக பணியாற்றினார் இதுவே கே கனகசபாபதி அவர்களின் வாழ்க்கை பயணமாக இருக்கின்றது அடுத்து அவரது ஓவிய வாழ்வை பற்றி பார்ப்போமானால் இவரது ஆரம்பகால ஓவியங்களில் ஐரோப்பாவில் தோன்றிய அகடமிக் ஜதார்த்தவாதம் என்ற ஓவிய கலை பண்புகளுடனான செல்வாக்கு காணப்பட்டது பிற்காலத்தில் வின்சர் ஓவிய கழகத்தில் பெற்ற கல்வி அதன் கழக உறுப்பினருடனான பழக்கம் ஆகியன காரணமாக அவரது ஓவிய படைப்புகளில் கனவடிவாத கிளை பண்புகளின் செல்வாக்கு ஏற்படத் தொடங்கியது இந்த கனவடிவாத கிளையில் தமக்கே உரித்தான ஒரு பாணியை உருவாக்கி கொண்ட கே அவர்கள் தென்னிலங்கையில் பிரபலமாக இருந்த நாற்பத்தி மூன்று என்ற ஓவியக் குழுவினரால் கொழும்பில் நடத்தப்பட்ட ஓவிய கண்காட்சியில் பெற்றினர் கே கனகசபாபதி விரைந்த ஓவியங்களில் வாசிக்கும் பிள்ளை சேவற் சண்டை ஓய்வெடுத்தல் நிலத்தோற்றம் ஆகியன சிறந்த படைப்புகளாக காணப்படுகின்றன இவற்றிலே மாணவர்களை வாசிக்கும் பிள்ளை சேவற் சண்டை ஆகியன எமது தரம் பதினொன்று பாடப்பிரப்பிலே தரப்பட்டுள்ளது பொதுவாக இவரது நவீன பாங்கான ஓவியங்கள் அனைத்தும் இயற்கையில் நாம் காணும் விடயங்களை அப்படியே யதார்த்த பூர்வமான ஓவியப் படைப்பாக வரையாமல் இயற்கையிலிருந்து சற்று வித்தியாசமான பழைப்பாணியில் வரைந்திருப்பதனை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது மாணவர்களே நவீன ஓவிய கிளைப்பாணியின் பண்பு என்பதின் பிரதான பண்பும் இதுவாகவே உள்ளது இதற்கு கனக அவர்கள் கனவடிவாத ஓவிய பாணியை தனக்கே உரித்தான முறையிலே மாற்றி ஓவிய படைப்புகளில் பயன்படுத்தி உள்ளதை நாம் பார்க்க இருக்கும் அவரது இரண்டு ஓவியங்களில் காணலாம் முதலாவதாக கனக அவர்களின் வாசிக்கும் பிள்ளை என்ற ஓவியத்தை பார்ப்போம் கே கனகசபாபதி அவர்களால் தனது மகனை பார்த்து வரைந்த ஓவியம் என கருதப்படுகின்றது சிறுவன் ஒருவன் ஜன்னல் அருகே அமர்ந்து அந்த ஜன்னலின் ஊடாக வரும் ஒளியில் புத்தகம் ஒன்றை வாசித்துக் கொண்டிருக்கும் காட்சியே இதுவாகும் ஜன்னலானது கிடையான பல பலகை சட்டங்களால் செய்யப்பட்டுள்ளதால் அதனூடாக வரும் வெளிச்சமானது கோடுகளாக விழுகின்றது இதே போன்ற ஜன்னல்களை தற்போது காண்பது அரிது மாணவர்களை கலை என்பது காலத்தின் கண்ணாடி அல்லது பதிவேடு என்று கூறுவார்கள் எனவே இந்த ஓவியத்திலும் அன்றைய யுத்த காலத்தில் மின்சாரமே இல்லாத விளக்கெண்ணெய் தட்டுப்பாடான காலகட்டத்தில் மாணவர்கள் பகல் வெளிச்சத்திலே தான் கல்வி கற்றார்கள் பல மாதங்கள் பாடசாலை நடைபெறுவதில்லை இலவச பாட புத்தகம் மட்டுமே அவர்களிடம் இருக்கும் ஒரே கற்றலுக்குரிய சாதனமாக இருந்தது இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது இந்த வாசிக்கும் பிள்ளை என்ற ஓவியமானது கன்வஸ் துணியின் மீது தைல வர்ணம் அல்லது எண்ணெய் வர்ண ஊடகத்தால் வரையப்பட்டுள்ளது இந்த ஓவியத்தை பார்க்கும் போது நவீனத்துவ கலைப்பாணியான கனவடிவாத கலைப்பாணி இயல்புகளை வெளிப்படுத்தி காணலாம் இவ்வோவியத்திலே இங்கே நாம் காணுகின்ற விசேட அம்சமாக இருப்பது ஓவியத்தினுடைய முன்னணியும் அதாவது வாசிக்கும் சிறுவனும் பின்னணியும் அதாவது பின்னாலுள்ள உள்ள சுவர் அல்லது ஜன்னல் என்பனவும் ஒரே தளத்தை போன்று முன்னணி பின்னணி என்ற வித்தியாசம் காண்பிக்காது வரைந்துள்ளமை விசேட அம்சமாக உள்ளது அதாவது கேத்திர கணித வடிவங்களை பயன்படுத்தி வேறுபட்ட வடிவங்களையும் வெவ்வேறு தன்மை கொண்ட கோடுகளையும் ஒரு தனிவர்ண பின்னணியில் சித்தரித்து காட்டியுள்ளனர் ஆயினும் இந்த ஓவியத்திலே வெளியின் ஆழத்தினை அதாவது தூர நோக்கினை காண முடிகிறது இதைவிட ஒளிநிழல் என்பன கூட பல்வேறு விதமான தடித்த மெல்லிய கோடுகள் மூலம் காட்டப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது வர்ண பாவனையை பொறுத்தவரை ஓவியத்தில் பச்சை நிறமும் அதன் சாயல்களுடைய நிறங்களுடன் கபில பழுப்பு நிறங்களை பயன்படுத்தி திரியோகித்து முன்னணி பின்னணி வரையப்பட்டுள்ளதை காண முடியும் இந்த தனி வர்ண பாவனையானது கோடுகளின் மூலம் பல்வகை தன்மையுடையதாக காட்டப்படுகின்றது ஓவியத்தில் கோடுகள் வர்ணம் மூலம் வெளியெடுத்து கொண்ட தலைப்பை மேலும் தெளிவுபடுத்தி அல்லது ஆழப்படுத்தி காட்டவும் உணர்வு வழிபாட்டை வெளிப்படுத்தவும் ஓவியர் கனகசபாபதி அவர்கள் முயற்சி எடுத்துள்ளதை காணலாம் அதாவது வாசிக்கும் பிள்ளையை ஒழுங்கமைத்துள் திட்டமிட்டு என்னும் செயற்பாடு காட்டப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம் அடுத்த மாணவர்களை நாம் சண்டை ஓவியத்தை பார்ப்போம் கலைஞர் கே வரையப்பட்ட இந்த ஓவியம் தைல வர்ணம் அல்லது எண்ணெய் வர்ணத்தினால் மீது வரையப்பட்டுள்ளது நவீனத்துவ பாணியில் வரையப்பட்ட இவ் ஓவியமானது கென வடிவ கலைப்பண்புகளின் செல்வாக்கிற்கு உட்பட்டு வரையப்பட்டுள்ளதை காண முடியும் இங்கே இரண்டு சேவல்கள் சண்டையிடும் காட்சியே வரையப்பட்டுள்ளது இருபரிமாண வடிவங்களை பயன்படுத்தி வரையப்பட்டிருந்தாலும் வர்ணம் தீட்டும் போது முப்பரிமாண பண்பு வெளிப்படுமாறு ஓவியர் வர்ணம் தீட்டியுள்ளதனை காணலாம் சேவல்கள் சண்டையிடும் வேகம் துரிதம் லயம் என்பவற்றை காட்டுவதற்கு இரண்டு சேவல்களைச் சூழவும் பின்னணியில் பல்வேறு விதமான தடித்த மெல்லிய முறைகோடுகள் வரையப்பட்டு ஓவிய காட்சியின் வழிபாட்டுத் தன்மைக்கு மேலும் வலுச்சேர்த்துள்ளது இங்கு கனவடிவாத கிளைப்பாணியின் இயல்புகளை ஆதாரமாக கொண்டு பிராணி உருவங்களையும் பின்னணியையும் ஓவியர் ஆக்கியுள்ளார் அடிப்படையில் ஒரு தனி வர்ணம் தீட்டுதலை காட்டும் கனவடிவாத கிளையின் வர்ணந்தீட்டல் பண்புகளையும் இந்த ஓவியத்தில் காணலாம் இங்கேயும் மொத்த ஓடுகள் மற்றும் தளவடிவங்களை பின்னணி மற்றும் முன்னணியில் பயன்படுத்துவதன் மூலம் அவை ஒரே தளத்தில் அமை அமைந்துள்ளதைப் போல் காட்டப்பட்டுள்ளது பண்பானது கனவடிவாத கலையின் முதன்மையான ஓர் பார்வை உத்தியாகும் சரிமானவர்களே ஒட்டுமொத்தமாக கனக சபாபதியின் ஓவியங்களில் உள்ள கலை பண்புகளை பார்ப்போமானால் கனவடிவாத பண்புகளை ஓவியத்திலே சில பகுதிகளுக்கு மட்டும் உபயோகிக்காது ஓவியமானது கனவடிவாத கலைத்துவ உத்தியை பயன்படுத்தி ஓவியம் முழுமையும் விரையப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம் தனியொரு வர்ணம் பயன்படுத்தியிருத்தல் பல்வேறு கோடுகள் வர்ணங்களின் ஒத்திசைவு மூலம் தலைப்பை மேலும் முனைப்பாகவும் உணர்வு காட்டுதல் என்பன ஓவியர் கனகசபாபதி அவர்களின் ஓவியங்கள் உள்ள கலைப்பண்புகளாக உள்ளது சரிமானவரை ஓவியங்களையும் அவ்வோவியங்களின் கருப்பொருள் பண்புகள் பாணி நுட்பமுறை உணர்வு வழிபாடு என்பவற்றை கவனித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பாடப்பிறப்பு வழியாக சந்திப்போம் நன்றி வணக்கம் you mm -hmm.